பெருசா கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா அதை யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஹேப்பி பர்த்டே மா. தேங்க் யூ டா கண்ணா. என்னது இது? எனக்கு தெரியல, அப்பாதான் கொடுத்தாரு. யாராலையும் உங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியல. ஹோ, ரொம்ப தேங்க்ஸ் மேகா. ஆமா, இது சாண்டியோட போனாச்சே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நான் கூட நல்ல பரிசு வாங்கி கொடுத்ததே இல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. ஆனா இது என்னது ரோசி? இது என்னோட புதிய கண்டுபிடிப்பு. உங்க முகத்துல இருக்க முகப்பருவல எடுத்துடும். தேங்க் யூ ஜெசிகா. பாவம், வருஷம் புள்ள நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தடவையாவது பிறந்த நாள் நல்லபடியா கொண்டாடணும். அதனால நான் அவங்க பர்த்டேக்கு ஸ்பெஷலா ஒரு ஏற்பாடு பண்ண போறேன். இந்த சபரி எப்ப பார்த்தாலும் அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? நமக்கு அவங்களுக்கு என்ன வேணும் தெரியும்ல, நாம அதை செய்யலாம். அவர் ரொம்ப சுயநலக்காரன். இன்னும் எத்தனை நாள் இருக்கு அம்மா பர்த்டேக்கு? ஆமா, இன்னும் 7 நாள் தான் இருக்கு. சரி, அப்ப நான் ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுக்கறேன். நான் உங்க அம்மா சொல்ல, எங்க அம்மா பத்தி சொன்னேன். நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் நீ கரெக்ட்டா கேட்டியா இல்லையா சோமு? ஆ, கேட்டேன். ஏ, தங்கச்சி கிட்டயே அண்ணன் கிட்டயே போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேக்கணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த தடவை நம்ம அம்மாவோட பிறந்தநாள நல்லா கொண்டாடணும். சரி, ஓகே. பெட்லியே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லப்பா, அது நார்மலா இருக்கும். அம்மாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும். இந்த வாட்டி அம்மாவோட பிறந்தநாள எப்படியாவது நல்லா கொண்டாடணும். வீக்டேஸ் எல்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நான் என் பிரதர் பர்த்டேக்கு கேக் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி வேணா நம்ம கேக் வாங்கி கொடுக்கலாமே. ஏய் சிரிக்கே. ஓ, இது பாரு, குடுக்கல. பேசாம நீ உங்க அம்மா பர்த்டே கேக்கே வாங்கி கொடுத்துரு, அதான் பெட்டர். நினைக்கிறேன் தெரியலையே. அம்மாவுக்கு ஏதாவது நம்ம வாங்கணுமே. அப்பா, அம்மா பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு என்கிட்ட காசே இல்ல. கொஞ்சம் காசு தரீங்களா ப்ளீஸ் பா? ஏன் அப்படி? இத வச்சு உங்க அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடு. இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சார்? எங்க அம்மாவுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு வாங்கணும். ரொம்ப அழகா இருக்கணும், ஆனா விலை அதிகமா இருக்க கூடாது. இதோ இது மாதிரி. ஓ, நன்றி. ஆனா என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு. அதை விட கம்மியா தர முடியாதுமா. ஆனா எனக்கு இத வாங்க ஆசையா தான் இருக்கு. அம்மா பர்த்டேக்கு எதுவுமே வாங்க முடியாது போல இருக்கே. ஓ, அம்மாவுக்காக வாங்குறியா? பரவாயில்ல, இருக்கிற காசு கொடு. தேங்க்யூ சோ மச் மேம். இதை பார்த்தா அம்மா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கம்மி ரேட்ல வாங்கிட்டேன். எவ்வளவோ பிளான் பண்ணிட்டேன், ஆனா எது வாங்குறதுன்னு தெரியல. நான் அம்மாக்கு செடி வாங்கியிருக்கேன். நான் ஒரு பொம்மை சிலை வாங்கியிருக்கேன். நீ என்ன வாங்கியிருக்க ஜெசிகா? அம்மா பிறந்த நாளுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. குட் மார்னிங் லக்ஷ்மி. இன்னைக்கு உன் ஹேர் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரவா? ஹேர் ட்ரெஸ்ஸர் கிட்ட அப்பாயின்மெண்டா? எனக்கு எப்போ வேணுமோ நான் அப்போ சொல்றேன், நீ அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு. அப்புறம் இன்னொரு விஷயம். ஆ, சொல்லுங்க மேடம். செடிக்கு ஏன் தண்ணி ஊத்தாம இருக்கீங்க பாருங்க, எப்படி வாடி போயிருக்குன்னு. இங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாயங்கால நேரத்துல இந்த குருவி சத்தத்துல. நீங்க ஃபர்டிலைசர் நிறைய யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நீ சரியா தான் சொல்ற, நான் ஃபர்டிலைசர் ஓவரா தான் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். காலையில இந்த மேக்கப் போட்டு ஆபீஸ் கிளம்பறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அதனாலதான் நான் மேக்கப் போட்டுக்கிறது இல்ல. இப்ப ஒரு புதுசா ஐடியா கிடைச்சிருக்கு. மேக்கப் கிட்.
நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு. இது யாரையாவது வச்சு டெஸ்ட் பண்ணணுமே. எங்க என்னோட குண்ட என்ன? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வர? இது அம்மாக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக. ஆனா நான் தான் அம்மாக்கு வாங்கிட்டேனே. ஆனா இது மாதிரி வாங்கிருக்க மாட்டீங்க. சூப்பர் ஃபாஸ்ட் மேக்கப் மெஷின். சீக்கிரமா மேக்கப் போட்டு முடிச்சிடும். வாவ், நீ பாக்குறதுக்கு உண்மையாவே அழகா இருக்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அம்மா பர்த்டேக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ கொஞ்ச நாள் சும்மா இருக்கியா. இன்னும் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு எனக்கு இன்னும் புரியலையே. இன்னும் இந்த போட்டி முடியறதுக்கு இன்னும் சில நிமிடங்களே உள்ளது. சபரி பாலை கொண்டு போகிறார். ஓ, ரசிகர்கள் சபரி நாட்டத்தை மிக மும்முரமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆட்டம் முடிவதற்கு 2 நிமிடங்களே உள்ளது. சபரியிடம் பந்து இருக்கின்றது. சபரி நினைத்தால் இந்த போட்டியை தன் வசமாக்கலாம். எதுவுமே வேலைக்கு ஆகல. மேக்கப் பிசினஸ் சரி, மத்த கண்டுபிடிப்புகளும் சரி, எதுவுமே பிடிக்கல. ஹேர் ஸ்டைலிங் ஹெல்மெட் எனக்கு பிடிக்கவே இல்ல. என்ன தவிர மத்தவங்க எல்லாரும் நல்ல கிஃப்ட் வாங்கிட்டாங்க. போச்சு. வா ஜெசிகா, என்னோட கிஃப்ட பாத்தியா எப்படி ஆயிடுச்சுன்னு. மேகா, நீ அம்மாக்கு வாங்கின கிஃப்ட் எங்க? அம்மாவுக்கு தெரியாத மாதிரி நான் பீரோல ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னது பீரோலயா? பீரோக்குள்ளயே அதை எடுத்துட்டு போய் வச்சிருக்க? அச்சுச்சோ, அது இப்படி வாடி போகும் நான் நினைக்கவே இல்லையே. அந்த பொம்பளை என்ன நல்லா ஏமாத்திட்டா. இது செத்து போயிடுச்சு. நாளைக்கு அம்மாவோட பர்த்டே. இது வரைக்கும் யாரும் ஒரு கிஃப்ட கூட ஒழுங்கா வாங்கல. எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. வெளியே எங்கேயாச்சும் போனா என்ன? இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா பிரேக்ஃபாஸ்ட் பெட்லயே இருந்தா நல்லா இருக்கும். சபரி, அது ரொம்ப போர் அடிக்கும். ஓ, அப்படியா? அப்ப உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. சரி, ஓகே, இதுதான் சான்ஸ். இது விட்டு வேற ஐடியா இல்ல. இது வரைக்கும் யாரு கண்டுபிடிக்காத மிஷினை நான் கண்டுபிடிச்சு அம்மாக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன். அத பார்த்தா அம்மா சந்தோஷப்படுவாங்க. இதுதான் ஜெசி குட்டி பொண்ணு கண்டுபிடிச்ச புது பிரேக்ஃபாஸ்ட் மிஷின். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு கைஸ்? நீ உண்மையிலேயே பெரிய அறிவாளி. நான் அம்மாக்கு பொக்கே வாங்கிட்டு வரேன். ஓகே, அம்மா கூப்பிடலாம். நானு இத ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ, சூப்பரா வாசனை வருது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வேணும் ஜெசிகா? எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வரேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குமா? அத பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஜெசிகா, என்னோட அழகான கிச்சன். சில நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது கூட சகஜமான விஷயம் தான். ஆனா அதுக்காக மனசு தளர விட கூடாது. இந்தாங்க அம்மா, உங்களுக்காக அழகான பிளவர். ஹேப்பி பர்த்டே மா. சபரி, என்ன வேலை பண்ணிருக்க? நான் உனக்கு என்ன பண்ண போறே பாரு. ஒரு சிறப்பு பரிசு வந்திருக்கு. கொஞ்சம் கதவு திறக்குறீங்களா? எஸ். மன்னிச்சிடுங்க. ஓ மா, நான் இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்கறேன் நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. இதோ பாருங்க, உங்க பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு அருமையான பரிசை நாங்க கொண்டு வந்திருக்கோம். உங்க பிறந்த நாளுக்காக கொண்டு வந்திருக்கிற பரிசு இது. ஆனா எப்படி உங்களுக்கு பர்த்டேன்னு ஜெசிகா எங்ககிட்ட சொல்லிட்டா? அதனாலதான் நாங்க எதுவும் சொல்லாம திடீர்னு வந்தோம். எல்லாரும் வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். எவ்ளோ பெரிய கேக். இதுவரைக்கும் எந்த அம்மாவும் கொண்டாடாத அளவுக்கு எங்க அம்மாவோட பர்த்டே சூப்பரா.
கொண்டாடுனாங்க. ஏய், அங்க பாருங்களே, இதுவரைக்கும் நம்ம கார்டன்க்கு இவ்ளோ பேர்ட்ஸ் வந்ததே இல்ல. நான் கண்டுபிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் மெஷின் இப்ப பறவைகளுக்கு உணவா இருக்கு. என்னதான் நம்ம எதை கிஃப்ட் கொடுத்தாலும் சாக்லேட் கேக்க கிஃப்ட் கொடுக்கிற மாதிரி இருக்காது.